Hi friends, welcome to Akka Teaching Maths. 12th question parunga. If an initial amount A0 of money is invested. Or initial number or amount when invest pandrom. And the initial amount A0 abdin edukrom. Okay va? At an interest rate R. Adod interest rate when the R compounded n times a year. ஒரு வருஷத்துக்கு அதோட interest rate வந்து R ன்னு கொடுத்திருக்காங்க. The value of investment after T years is so T years க்கு அப்புறம் அந்த value of investment வந்து எவ்வளவு இருக்குனா இந்த equation படி இருக்கு. ஓகேவா நம்ம இன்வெஸ்ட் பண்ண amount வந்து இந்த equation படி இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. If the interest is compounded continuously இந்த மாதிரி interest வந்துக்கிட்டே இருந்துச்சுனா infinity வரைக்கும் ஓகேவா n tends to infinity ன்னு கொடுத்திருக்காங்க. Show that the amount after T years க்கு அப்புறம் invest amount show so as usual indeterminate form varum kandipa limit substitute pannumbodhu limit inge n tends to infinity nu kuduthirukanga L'Hopital rule nam inge use pannuvom ella sum nam idu varaikum 11 sum potom la and 11 sum maariye da idu irukum so first namalukku kuduthirukadha enna nu eduthu ezhidikonga given equation enadhu a equal to a0 into 1 plus r by n the whole power nt so இத கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம taking limit on both side இருபுறமும் எல்லை எடுக்க அப்படினு எழுதிக்கோங்க limit வந்து n tends to infinity ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன வரும் limit n tends to infinity a equal to limit n tends to infinity a0 into 1 plus r by n the whole power nt இப்படி வரும் ஓகேவா இப்போ இந்த a0 ன்றது கான்ஸ்டன்ட் சோ அத நம்ம வெல்ல எடுத்துறலாம் அப்ப a0 லிமிட் n tends to infinity 1 + r by n the whole power nt வரும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் as usual first step ஏ லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா அப்ப a0 வெல்ல அப்படியே வெச்சுக்கோங்க n tends to infinity ன்னு போடுங்க அப்ப என்ன ஒரு 1 + r by infinity the whole power infinity into t ன்னு வரும் anything divided by infinity என்னன்னு பாத்தீங்க அப்படினா 0 anything divided by 0 வந்து infinity anything divided by infinity வந்து 0 அப்படியே மாத்தி வரும் சொன்னது புரிஞ்சதுல சோ அப்ப anything divided by infinity என்னது 0 the whole power infinity t னா என்னது infinity தான் So that a0 into 1 plus 0 1 da, 1 power infinity no so number ekne solirkom 1 power infinity 0 power 0 infinity power 0 இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படினா இருக்க given g of x ன் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம் அதுக்கு அப்புறம் ரெண்டு சைடும் log எடுப்போம் அதுக்கு அப்புறம் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சோ அந்த process தான் இங்க நம்ம ஃபாலோ பண்ண போறோம் சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா indeterminate form தேரபரா வடிவமா இருக்கு ஓகேவா fulla எழுதிக்கோங்க அந்த சென்டென்ஸ்லாம் நான் ஷார்ட்டா எழுதுறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் let g of x equal to அப்படிட்டு கொடுத்திருக்க given-ஐ எடுத்துப்போம் சோ இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா a equal to a0 into இந்த term சோ நான் இந்த term மட்டும் எடுத்துக்கறேன் இத g of x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் 1 plus r by n the whole power nt சோ இத நான் g of x ன்னு எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணனும் as usual பண்ற மாதிரி தான் ரெண்டு சைடுமே log எடுப்போம் taking log on both side ரெண்டு சைடுமே என்ன பண்ண போறோம் log எடுக்க போறோம் அப்ப என்ன வரும் log g of x equal to log 1 plus r by n the whole power nt இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா log a power b னா அத b log a ன்னு எழுதிக்கலாம் சோ a பவர்ல இருந்துச்சு அப்படினா சோ இங்க என்ன இருக்கு a க்கு பதிலா 1 + r / n ன்னு இருக்கு b க்கு பதிலா nt ன்னு இருக்கு சோ இத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து எழுதிக்கலாமா அப்ப n log 1 + r / n nt ஐ மட்டும் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தாச்சு இப்போ நமக்கு f of x / g of x இப்படி தான இருக்கும் லிமிட் x tends to a னா f of x / g of x இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் இந்த ஃபார்மேட்ல இருக்குறத தான் நம்ம f - of x divided by g dash of x in L'Hopital rule use பண்ணி differentiate பண்ணுவோம் சோ அப்ப அந்த ஃபார்மேட்க்கு நம்ம கொண்டு வரணும் nt ஏ ஃபுல்லா கொண்டு வந்தாலும் பரவாயில்ல இல்ல n மட்டும் கீழ கொண்டு வந்தாலும் பரவாயில்ல நான் t log 1 + r / n divided by n மட்டும் நான் இந்த சைடு கொண்டு வந்தறேன் நியூமரேட்டர்ல இருக்குறத ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்து எழுதிக்கிட்டேன் திருப்பி இது மேலே போச்சு அப்படினா nt தான் வரும் சோ t ஐயும் சேர்த்தும் கொண்டு வரலாம் திருப்பி again நீங்க மேலே கொண்டு போற மாதிரி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும் அதனால நான் t ஐ விட்டுட்டு n மட்டும் இந்த சைடு கொண்டு வரேன் இப்போ என்ன பண்ணனும் taking limit on both side இருபுறமும் எல்லை எடுக்க லிமிட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க n tends to infinity ன்னு கொடுத்திருக்காங்க சோ அப்ப லிமிட் n tends to infinity, log g of x equal to limit n tends to infinity t into log 1 plus r by n divided by 1 by n. So, now number limit substitute pannalama. T log 1 plus r by infinity the whole divided by 1 by infinity. Ta log 1 plus anything divided by infinity enna pathina 0, anything divided by infinity enna pathina 0. Inge enna pathina log 1 nu varum, log 1 oda value 0, 0 into t 0 da. So appo enna varum 0 divided by 0 nu varum. Idu enna adu indeterminate form, therapara vadivam. So 0 by 0, infinity by infinity, 0 into infinity, infinity minus infinity. This is indeterminate form. This is the step we follow. Now we use 0 by 0. Now we use L'Hopital rule. Use. So now we do? Applying L'Hopital rule. L'Hopital vidhiyai payanpadutha vendum. So okay, nammalku indeterminate form vandadukapro L'Hopital rule use pannuva, as usual adha use panna porom. Inge enna irukku left hand side adha apdiye eduthu ezhidikonga, log g of x na adha apdiye eduthu ezhidikiten. Inge finally edhula mudichom, limit substitute pandradhukku munnadi enna step la mudichomo andha step da nam eduthukonom. So idu f of x, idu g of x, one time differentiate pananum, adha L'Hopital rule inge ezhidirukken parunga. So enna varum, limit n tends to infinity, t is constant, f of x is log 1 plus r by n. Okay, wow. நல்லா பாருங்க, chain rule மாதிரி கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். கேர்ஃபுல்லா நீங்க differentiate பண்ணனும். log x differentiate பண்ணா என்னது formula இது. log x differentiate பண்ணா 1 by x, x க்கு பதிலா இங்க என்ன இருக்கு 1 plus r by n னு இருக்கு. அப்ப 1 by 1 plus r by n னு வரும். X differentiate பண்ணா என்னது 1 ன்னு போடுவோம். அப்போ இங்க கீழ என்ன இருக்கு 1 plus r by n ன்னு இருக்கா, இத differentiate பண்ணி நம்ம பக்கத்துல போடணும். சோ இத எப்படி differentiate பண்றன்றதை கேர்ஃபுல்லா பாருங்க. 1 ன்றது கான்ஸ்டன்ட், அத differentiate பண்ணினா 0, நடுவுல பிளஸ் இருக்கு, பிளஸையும் போட்டுக்கோங்க. r ன்றது கான்ஸ்டன்ட், அதையும் நான் போட்டுக்கிட்டேன். 1 by n ன்னு இருக்கு, 1 by x differentiate பண்ணா என்ன வரும் -1 by x2 வரும். சோ 1 by n differentiate பண்ணா -1 by n2 வரும். Okay, wow. 1 by 1 plus r by n plus into minus enadhu minus r by n square, 1 into r enadhu r divided by n square plus 0 nu irukku. So adhe idhe dhaan thirupi varum. So indha mari na ezhudirken. So eppadi differentiate pandronu adhu puriyudha, carefully pananum. So appo enna vandirukku 1 by 1 plus r by n into minus r by n square nu vandirukku. கீழ என்ன இருக்கு 1 by n ன்னு இருக்கு. 1 by x differentiate பண்ண என்னது -1 by x2. அப்போ 1 by n differentiate பண்ண என்னது -1 by n2 ன்னு வரும். ஓகேவா? சோ இப்போ இங்க -1 by n2 உம் இந்த இருக்க -1 by n2 உம் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் r மட்டும் இருக்கும். அப்போ limit n tends to infinity t into 1 by 1 plus r by n, இந்த இடத்துல r மட்டும் இருக்கும். -1 by n2 வந்து கேன்சல் ஆயிடும். Okay, va? இது t limit n sorry நம்ம limit substitute பண்ணிக்கலாம். இப்போ t r அப்படியே வெச்சுக்கோங்க. 1 by 1 plus r by n க்கு பதிலா என்னது infinity. So tr and rt ன்னு எழுதிக்கிறேன். 1 by 1 plus anything divided by infinity 0, 1 plus 0 என்னது 1 தான், 1 by 1 என்னது 1 தான். அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் rt மட்டும் கிடைக்கும். அப்ப limit n tends to infinity log g of x க்கு பதிலா என்ன கிடைச்சிருக்கு rt ன்னு கிடைச்சிருக்கு. So by using known theorem, தேற்றம் இங்க ஒன்னு யூஸ் பண்ண போறோம். limit n tends to infinity log g of x ன்னு இருந்துச்சு அப்படினா log வெளிய எடுத்துட்டு limit n tends to infinity g of x நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இத எப்படி மாத்தி எழுதிக்கலாம், limit n tends to infinity log g of x log limit n tends to infinity g of x ன்னு எழுதிக்கலாம். equal to என்ன இருக்கு rt ன்னு இருக்கு. ஓகேவா? இது எப்படி எழுதுறோம்ன்றது புரியுதா? இப்போ நம்ம log ரிமூவ் பண்ணனும். log ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படினா taking exponential on both side, ரெண்டு சைடுமே exponential எடுக்க போறோம். e power log limit n tends to infinity g of x equal to e power rt ன்னு வந்துரும். ஓகேவா இது எப்படி எடுத்துறோம்ன்றது புரியுதா இப்போ e யும் log ம் கேன்சல் ஆயிடும் limit n tends to infinity g of x = e power r t so g of x க்கு பதிலா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோம் இங்க பாருங்க g of x க்கு பதிலா 1 + r by n the whole power n t ன்னு எடுத்தோமா இப்போ அத ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க limit n tends to infinity 1 plus r by n the whole power n t equal to e power r t. So, now you will see this step. This equation is 1 consider. This okay, 1 implies limit n tends to infinity a. So, this a not is constant. Limit n tends to infinity 1 plus r by n the whole power n t. So, this equation 1 A0 is constant, so A0 limit n tends to infinity 1 plus r by n the whole power n t find e power r t find this side A limit n tends to infinity substitute A equal to A0 into e power r t T years அப்புறம் நம்மளுடைய amount வந்து இந்த ஈக்குவேஷன் படி இருக்கும் அப்படின்றத இங்க ப்ரூவ் பண்ண சொல்லிருந்தாங்க அத நம்ம இங்க ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா சோ இந்த சம் வந்து இவ்ளோ லெந்தியா இல்லாம ஃபார்முலா யூஸ் பண்ணி சும்மா ஷார்ட்டாவேவும் முடிச்சிரலாம் சப்போஸ் 5 மார்க்ல கேட்டாங்க அப்படினா இந்த லெந்தி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாம ஃபார்முலா மெத்தட் வேற மெத்தட்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ இந்த 12 சம்னா இந்த 12 சம் இந்த ப்ரொசீஜர்ல தான் போடணும் அப்படின்றதுல ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க இது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரின்னு மாத்தி மாத்தி போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஒரே மெத்தட ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் 12th சம்மும் அதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் So, in the method, you can use the 3 indeterminate form and use the 4 indeterminate form. If you clear, easy to follow. Follow the method, easy to follow. Thank you for watching.